அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ரையான் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி டீ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். செம்பருத்தி டீ வந்து, இது ரெண்டு பேர் குடிக்கிற அளவு டீ. 10 பூ எடுத்திருக்கேன், ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். ஆமாம், சிம்பிளான ரெசிபிஸ் தான், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த பூ எப்படி நான் உரிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த பூ இதில் மட்டும் எடுத்துகிட்டு இது மட்டும்தான் நமக்கு தேவை. இது மாதிரி இப்போ நான் எல்லா பூவையும் உரித்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உரிச்சிட்டேன், இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி ஊற்றின கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. டம்ளர் தண்ணி நான் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து அரை லெமனை பிழிஞ்சு விட்டுறேன். பிழிஞ்சு விட்டோடனே இந்த கலர் டோட்டலாக வந்து நல்ல ரெட் கலரில் மாறிடும். ஒரு ஸ்பூன் விட்டு கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் முன்னிருந்த கலருக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை நம்ம வடிகட்டி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ செம்பருத்தி டீ நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து ஒரு வடிகட்டியில் நான் வந்து அதை ஃபுல்லாக வடிகட்டிக்கிறேன். ஓ, செம்பருத்தி டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது எல்லாருமே குடிக்கலாம். பெண்கள்லேருந்து பெண்களுக்கு இது மஸ்ட்டு, முக்கியம். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்பருத்தி டீ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.